வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் வீல கொடலி போடலாம். வீக்கெல்லாம் இறங்கியாச்சு, ரெண்டு பேர் தான் டியோ ஸ்குவாட் விளையாடிட்டு இருந்தோம். சரி, லூட் அடிச்சுட்டு எனிமி எங்கேன்னு தெரிஞ்சு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனிமி எப்படி தேடி தேடி பார்த்தோம், தேடி பார்த்தா கிடைக்கலாம். எங்கடா அப்படின்னா பார்த்தா பின்னாடி ரெட் மார்க் ஆண்டோடா எனிமி இங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னும் நல்லா தேடி பார்த்தேன், கிடைக்கலாம். சரி, ஹீல் பண்ணிவிட்டு போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஃபுல்லாக ஹீலிங்க போட்டுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர் வந்தால் அப்போ M10 எடுத்து நொறுக்கிடலாம் தான் அப்படின்னு பார்த்தா பாடி டேமேஜ் ஃபுல்லாக எக்கனும் ஒரு க்ளோவால் போட்டு இப்போ ஸ்க்ரீனை திருப்பி போகிறதுக்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பேன். சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே தங்க போயிடுச்சு, செகண்ட் கீழே விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மூவ் பண்ணி வச்சு டபுள் டோர் ஃபைட்டு நேராக மூவ் பண்ணிவிட்டு டபுள் டோர் கிட்டே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தோம்னா எனிமே தேர்னா ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருக்கப்பல அப்படியே M10 வச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அதே பாடி டேமேஜ். டக்குன்னு பக்கமாக ஏறி அடிக்கலாம்னு பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் போடு க்ளோவால் போட்டுட்டு நைடு ஒன்று டக்குன்னு தூக்கி போயிட்டு வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணை ரீலோடு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நைடு வெடிச்சு ஒருத்த நாக்கு, ரெண்டு பேர் நாக்கிட்டே உள்ளே பார்த்தா ஒருத்த நாக்கு ஒருத்தர் நம்மளை அடிக்கிறப்பல. சரி பேக்கு போயிட்டு கண்ணை சுவிச் பண்ணி ஃபுல்லாக அட்டாக் நொறுக்கியாச்சு. நொறுக்கிட்டு பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கு கீழே எடுத்தாச்சு, கீழே எடுத்து உள்ள லூட் அடிச்சுட்டு பார்த்தோம்னா மறுபடியும் கீழே வந்து பொச்சினாக்கு வந்தாச்சு. அந்த பொச்சினாக்கில் பார்த்தோம்னா அந்த க்ளோவல் தெரிஞ்சுன்னு நம்மளை சொன்னாப்பில். சரி க்ளோவல் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக ட்ராக் ஆகலை. டேபரங்கும் நம்மளால் நாக் பண்ணிட்டாப்பில், டபுள் பேர் வச்சு டேமேஜ் கொடுத்து கீழே எடுத்தாச்சு. சரி கீழே எடுத்தாச்சு, லூட் அடிச்சோம். டீம்மேட் எங்கே இருக்கா பார்த்தா பார்க்கலான்னு பார்த்தா ஃபேக்ட்ரிலேருந்து அடிச்சுட்டு இருக்காப்பில். திடீர்னு பார்த்தா நம்மளால் நாக்கு வேகமாக போய்ட்டு ரிவே பண்ணியாச்சு. ரிவே பண்ணிவிட்டு அவனை எப்படி அடிக்கலாம் அப்படிதான் பிளான். சரி என்கிட்ட ரெண்டு நைடு இருந்தது, ஆனால் க்ளோவால் இல்லை. சரி நைட்டு தூக்கி போட்டு ஒருத்தன் தானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூக்கி போட்டு யூஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணும் போது இங்கே ரெண்டு பேர் ரெசிஸ்டாப்பில் அதை டேமேஜ் கொடுக்காமல் நம்மளால் அடிச்சு நாக் பண்ணுறப்பல. இன்னொருத்தன் எங்கள் தலையில் வச்சு மூணு பேத்தி முடிச்சாச்சு, ஸ்குவாடை வெயிட் பண்ணியாச்சு. இவங்களும் அடிச்சுட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு இன்னொருத்தன் வந்தப்ப இவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தந்தையார் நீ எங்கேருந்து பேக்கப் போடுறான் நான் ஃபுல்லாக வச்சு ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஏறி வந்துட்டேன். ஏறி வந்துட்ட உடனே அவனும் க்ளோ பெரிய ப்ளோ பிளேயர் போல நல்லா க்ளோவல் போட்டு ஏறிந்து கரெக்டாக பேக்கை கொடுத்து அடிச்சுட்டு இருந்தான். இவன் அடிச்சுட்டு இருக்கும்போது ரைட் சைடு இன்னொருத்த அடிக்கிறான், அன்றைய அவன்டா மம்டி தயாரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எதிரி கரெக்டாக நம்ம ஹெல்ப் பண்ணாப்புல ஓச்சு ஹீல் அடிச்சாச்சு. சரி கொரோனா கரெக்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தலைக்கு துக்கலாம் பார்த்தா மறுபடியும் மாட்டல, மறுபடியும் நின்றாப்புல தலையில் வச்சு நொறுக்கியாச்சு. எடுத்துட்டு அவனுக்கு ஒரு வெல்கம் அமௌண்ட்டை போட்டு எருப்பேற்றிட்டு போயிட்டப்போ தலைவன் லைக்கே போட்டு போனாப்புல. சரி இவங்கிட்ட இவன் லூட் அடிக்கலாம்னு பார்த்தா மேலேருந்து இன்னொருத்த அடிக்கும், எங்கடா எந்த லூட்டு போனாலும் பின்னாடி திரும்பி ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கே எனிமி கரெக்டானு பார்த்தா பார்க்கலான்னு பார்த்தேன், டவரில் உட்காந்து அடிச்சுட்டு இருக்காப்புல. சரி உட்காராமாப்புல உன்னை போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டவர்லேருந்து அடிக்கிறது வந்து இங்கேருந்து போடு ஒரு ட்ராக் ட்ராகில் நான் சரிடா நீ அப்படி ஏறா நம்ம டீமால் அப்படி ரைட்டில் ஏற சொல்லிட்டு நான் லெஃப்ட் சைடு ஏறலாம் தான் பிளானு கிட்டு கிட்டுன்னு நான் லெஃப்ட் சைடு வந்து புஷ் பண்ணலாம்னு புஷ் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு புஷ் பண்ணிட்டு நம்மளை ரைட் சைடு புஷ் பண்ண சொல்லிட்டேன். போகும்போது நம்மளை அங்கே அடிக்கப்பில் நீ எங்கடா இங்கே ஏறி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அங்கே புஷ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் மேலே இந்த சைடு மேலே ஏறிட்டேன். மேலே ஏறிட்டு இங்கேருந்து ஏடிஎஸில் அடித்தேன், ரைட்டு டேமேஜ் வாங்கிட்டு மறுபடியும் நாக்கு நம்மளால் சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புஷ் அடிச்சுட்டு நான் நம்மளை தனியாக போராட்டி நைடு ஒன்று குக் பண்ணி போட்டேன். தலைவன் ரெண்டு பேரும் ஃபுல்லாக டெத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே அந்த ஒரு தண்ணிக்கிறான் என்னடா அது எங்கேயும் போது ரெஸ்ட்டே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு க்ளோவில் போட்டு எங்கே எனிமின்னு சொல்லி ஹீல் பண்ணுறதுக்குள்ள ஹீல் பண்ணிவிட்டு அடிக்கலாம் தான் பிளானு பண்ணிவிட்டு உடனே லெஃப்ட் சைடு போனாலும் பார்த்தா நான் தலைமை புஷ் பண்ணுறப்போ ஏறி ஒன்று வண்டியில் வைக்கலான்னு பார்த்தா மிஸ்ஸு டக்குன்னு உள்ளே போயிட்டு கண்ணை சுவிச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு எட்டி போடு இங்கேயே கில் பண்ணியாச்சு. சரி இங்கே கில் பண்ணிவிட்டு எங்கே எனிமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தேடி வந்தால் எனிமி வந்தால் ஃபேமஸ் அந்த மேலே ஓடிட்டு இருந்தாங்க கிட்டு கிட்டுனு இங்கேருந்து ஒரு ஹெட்டு மிஸ்ஸு மறுபடியும் ஹெட்டு போட்டு நாக்கு நாக்காயிட்டாப்பெலாம் போட்டோம். ஹெட் ஷாட் அடிச்சு மீது பண்ணிட்டோம்ல இங்கேருந்து ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் தெரியல. சரி கீழே போய் புஷ் அடிச்சு ஜோன் பிடிச்சி அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக இறங்கியாச்சு. நம்ம அதனால் இங்கே நின்றாப்பில் நீங்கள் வளங்க வர நானும் எவ்வளோ கற்றுக்கத்தான் வரவே இல்லை. சரி நம்மளை ஜோன்குள்ளே தரப்போ நாம் போய் கலந்துக்குவோம்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே வேகமாக கட்டு கட்டுன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கும்போது எவனும் நமக்கு முன்னாடி ஜோனுக்கு வெளியேந்து ஓடிட்டு இருந்தான். அவனை அடிக்கும்போது திடீர்னு கிராஸ் பண்ணவனா முரட்டாவில் கிராஸ் பண்ணுறான் ஃபோன் மறுபடியும் ஹெட் ஃபோன் மிஸ் ஆகிட்டாப்பில் நாக்கு எழுத மிச்சம் அவனை ஜோனில் சேர்த்துட்டாப்பில் சரின்னு சொல்லிட்டு எனிமே எங்கேன்னு சொல்லி ஒரு டைம் வீவாக பார்த்துட்டு ஃபுல்லாக ஹீல் பண்ணிவிட்டு ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுறதா பிளானு. இறங்கிட்டு உள்ளே போயிட்டு அப்படி மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே எனிமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி சொன்ன மூணு பேர் தான் இருந்தாங்க, மூணு பேரும் ஒரே டீமு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எங்கன்னு சொல்ல கண்ணு கழுக்கு மாதிரி கண்ணை வச்சுட்டு வெளியே பார்த்து நம்ம சந்திர வேகமாகிட்டே எனிமிடா வாடா வாடா வாடான்னு ஃபுல்லாக கத்தல். சரி ஃபுல்லாக ஃபார்வர்டில் போயாச்சு,
ஃபார்வேர்டில் போயிட்டு நைடு மட்டும் தான் இருந்தது. அக்கா ரெண்டு நெடி தூக்கி போட்டு சரமாரியாக போட்டாச்சு ஒரு குளோபாலை போட்டு. எனிமி எங்கடா இப்போ எனிமி எங்கன்னு தெரில. மொத்தமாக ஃப்ரெண்டில் மரத்துக்கு நாடி குளோபால் சொன்னோடனே அங்கே போட்டாச்சு. திரும்பி பார்த்தா சைட் அக்கறாப்பு. இந்த குளோனா எனக்கு பின்னாடி போச்சு. ஃபுல்லாக காமெடி காமெடி பண்ண உடனே எனிமி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்தா அங்கே ஃப்ரெண்ட்ல ஓடி வந்தால் கூட நம்பால் மட்டும் ஸ்டாப்பில் போடு. நல்ல லெவலில் ஒரு பாய் எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீடியா பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி விட்ருங்க. See you next video. Bye. Bye.